தனக்கென வாழாது நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற மாமனிதர், கல்வி கடவுள், கர்ம வீரர், பாரத ரத்னா டாக்டர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 117வது பிறந்த தினத்தை உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் சீரும் சிறப்புமாக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இன்று காலை சுமார் 7 மணி அளவில் சுரண்டை அருகில் வரகுண ராமபுரம் என்ற கிராமத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் அப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஃப்ளெக்ஸ் பேனர் மீது மின்சாரம் பாய்ந்து எங்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்த 2 இளைஞர் பெருமக்கள் சம்பவ இடத்திலேயே உயிர் பலியாகியுள்ளார்கள். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த எங்கள் நாடார் சமுதாயத்தை மிகவும் மனவேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. அவர்களை சரவணன் மணி என்ற சம்பவ இடத்தில் உயிரிழந்த இளைஞர் பெருமக்களை இழந்து வாடும் அக்குடும்பத்தினர்களுக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்துடன் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பிலும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழ் உலகெங்கிலும் பரவ வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தனக்கென வாழாது நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற மாமனிதர். தமிழகத்தில் அனைவரும் கல்வி பயில வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அனைவருக்கும் இலவச மதிய உணவு திட்டத்தை முதன் முதலில் தமிழகத்தில் கொண்டு வந்த மகத்தான தலைவர் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர்களின் பிறந்த தினத்தை மத்திய அரசு இந்தியா முழுவதும் கல்வி வளர்ச்சி தினமாக அறிவிக்க வேண்டும் என்று பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பிலும் இந்த நேரத்தில் ஐயா அவர்களின் பிறந்த தினமான இன்று நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். மேலும் தமிழக அரசிற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகம் வளம் பெற வேண்டும், தமிழக மக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு பல அணைக்கட்டுகளை கட்டிய மாபெரும் மகத்தான தலைவர், அந்த பெருந்தலைவர் கட்டிய அணைகளை தமிழக அரசு இந்த கால சூழ்நிலையில் போதுமான பராமரிப்பை உடனடியாக செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆளுகிற ஆட்சியாளர்கள் விரைந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கட்டிய அணையினை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், குளங்களை தூர்வார வேண்டும். இவ்வாறு செய்யும் போது நீர்நிலை ஆதாரங்கள் தமிழகத்தில் வளம் பெறும் என்பதையெல்லாம் மனதில் கொண்டு தமிழக அரசு பெருந்தலைவர் கட்டிய அணைகளை உடனடியாக பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பெருந்தலைவர் பிறந்த தினமான இன்று நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி. சரவணன் மணி என்ற 2 நாடார் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள் என்ற செய்தி எங்கள் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையும் மிகவும் பாதிப்புக்குள்ளாகியது. இறந்த மணி மற்றும் சரவணன் அவர்களின் குடும்பத்தாருக்கு பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பிலும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பிலும் இந்த நேரத்தில் ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழக அரசு இந்த கோர விபத்திற்கு உடனடியாக தாமாக முன்வந்து பாதிக்கப்பட்ட எங்கள் நாடார் சமுதாய குடும்பத்திற்கு போதிய இழப்பீட்டு தொகையை உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பாகவும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் தமிழக அரசிற்கு இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம்.